ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்கேஸ்வன் சேனல். இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கு எப்படி வயர் இழுக்கிறது அதை பற்றி பார்த்துருந்தோம். பார்க்கறவங்க பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அதை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பின்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12 எஸ்பிஎன் டிபி தான் வச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்யூட் வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது போக மெயின் லைனையும் பார்த்தீங்கன்னா தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து ஒரு ரவுண்டு டிபிலேயே சுற்றி வச்சிட்டேன். அது போக பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஃபஸ்ட்டு நான் வந்து நியூட்ரல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். நியூட்ரல் லிங்க்கில் ஜாயின் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயர் டேக் எடுத்து பார்த்தீங்கன்னா நீட்டாக டேக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களால் ஈஸியாக ஏதாச்சும் நான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா வீடியோட ஸ்பீடை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திருப்பேன். நீங்கள் ஸ்லோவாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூபோட செட்டிங்ஸில் ப்ளேபேக் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்லோவாக பார்த்துக்கலாம். நியூட்ரல் வயர்லாம் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லிங்க் கூட ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட்டை தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். 16 ஆம் சர்க்யூட், 10 ஆம் சர்க்யூட், அது போக பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் சர்க்யூட் வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்சிபி வந்து ஃபிட் பண்ண போகிறோம். எம்சிபி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேட்டிங்கில் வாங்கியிருக்கோம், 10 ஆம்ஸ், 16 ஆம்ஸ். 10 ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்க்கு, அப்போ அது போக பார்த்தீங்கன்னா லைட் லோடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 16 ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி ஹீட்டர் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். எம்சிபி லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே வந்து லாக் இருக்கும், அதை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிவி போர்டில் வச்சுருங்க. மொத்தம் 10 எம்சிபி யூஸ் பண்ணுறோம். 12 வேனால ரெண்டு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஃபியூச்சரில் ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். எந்தெந்த எம்சிபி உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வரணும் அதை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி ஃபிட் பண்ணிடுங்க. அப்புறம் கனெக்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். எம்சிபி எல்லாம் பார்த்திங்கன்னா டிபியில் ஃபிட் பண்ணக்கப்புறம் எம்சிபி கீழே பார்த்திங்கன்னா இந்த லாக் மாதிரி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எம்சிபி வந்து லாக் ஆகும். இல்லாட்டி நீங்கள் இழுத்தாலே எம்சிபி வந்து தனியாக வந்துடும். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்க்கியூட்டையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எம்சிபியில் கொடுத்துருங்க. லைட் சர்க்கியூட்லாம் பார்த்திங்கன்னா 10 ஆம்ஸ் எம்சிபிலையும், ஹெவி சர்க்கியூட்டில் பார்த்திங்கன்னா 16 ஆம்ஸ்லையும் தனியாக ரைட் சைடில் வந்து ஒரு 10 ஆம்ஸ் மாட்டியிருப்பேன். அது பார்த்திங்கன்னா யூபிஎஸ் கொடுத்துருவேன். ஒயரோட இன்சுலேஷன் ப்ராப்பராக எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு ஃபுல் டைட் வச்சுருங்க. உங்களுக்கு வந்து லூஸ் இருக்கக்கூடாது, லூஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்பார்க்ஸ் வரும். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லா எம்சிபிக்கும் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா வீடியோட ஸ்பீடை வந்து அதிகப்படுத்தியிருப்பேன். நீங்கள் ஸ்லோவாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூபோட செட்டிங்ஸில் ப்ளேபேக் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லோவாக பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா சர்க்கியூட்டோட யூபிஎஸ் லைனையும் பார்த்தீங்கன்னா ஒரே எம்சிபியில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் எல்லா ஒயர்லையும் பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் வந்து எடுத்துக்கோங்க. இன்சுலேஷன் எடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. ஃபுல் டைப் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸ் எம்சிபி பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடுங்க. அப்படி தான் யூபிஎஸ் லைன் கனெக்ட் பண்ணோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா சர்க்கியூட்டோட எர்த் ஒயரையும் பார்த்தீங்கன்னா எர்த் லிங்க்கில் வந்து கனெக்ட் பண்ணோம். அதனால் எல்லா எர்த்தையும் பார்த்தீங்கன்னா காமனாக ஜாயின் பண்ணிவிட்டு எர்த் லிங்க்கில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சர்க்கியூட்டோட எர்த்தையும் பார்த்தீங்கன்னா எர்த் லிங்க்கில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த 4 ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கான மெயின் லைன். 4 ஸ்கொயர் நம்ம வந்து ஃபேஸ் நியூட்ரல் யூஸ் பண்ணிவிட்டு 1.5 வந்து யூபிஎஸ்க்கும் எர்த்துக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஒயரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேக் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூட்ரலை நியூட்ரல் லிங்க் கூடியும், எர்த்தை வந்து எர்த் லிங்க் கூடியும், மெயின் ஃபேஸ் வந்து ஃபேஸை கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா பஸ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொரு எம்சிபியும் பார்த்தீங்கன்னா லூப் பண்ணுறதுக்கு பதிலாக இதை காமனாக கொடுத்துட்டு ஒரே ஒரு ஃபேஸ் கொடுத்துட்டா போதும், எல்லா எம்சிபிக்கும் பார்த்தீங்கன்னா பவர் வந்துடும். இந்த பஸ் பாரை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே எம்சிபியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணிடுங்க. லூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே டைட் வச்சுருங்க. ஆனால் ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் லூஸ் பண்ணிடுங்க, ஏன்னா இங்கே தான் வந்து நம்ம வந்து மெயின் ஃபேஸ் வந்து கனெக்ட் பண்ணோம். இப்போ டிவி போர்டு கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஒவ்வொரு சர்க்கியூட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எம்சிபியில் கொடுத்துட்டோம். அது போக பார்த்தீங்கன்னா கீழே வந்து பஸ் பார் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பவர் வந்துடும். யூபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு எம்சிபி வச்சாச்சு. யூபிஎஸ் லைன் பார்த்தீங்கன்னா இபி லைன் கூட மிக்ஸ் ஆகக்கூடாது, அதனால தனியாக ஒரு எம்சிபி வச்சுட்டோம். அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவி போர்டோட கவர் வந்து ஃபிட் பண்ணிட்டோம். கவர் ஃபிட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரெண்டு டம்மி போட்டிருக்கோம். இங்கே ஃபியூச்சரில் வேணும்னா ரெண்டு எம்சிபி ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கவருக்கு பார்த்தீங்கன்னா எர்த்து கொடுத்தாச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி எம்சிபியில் பார்த்தீங்கன்னா எம்சிபி ஆஃபில் இருக்கா இல்லை ஆனில் இருக்கான்னு இன்டிமேட் பண்ணுறது கீழே வந்து இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆஃபில் இருந்துச்சுன்னா க்ரீன் கலர்லையும், ஆன் பண்ணோம்னா ரெட் கலர்லையும் காமிக்குது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம